ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளித்துறை சின்னத்திரையை தாண்டி நம்மளை அடுத்த லெவலில் சிக்கி வைக்கக்கூடிய என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய அடுத்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய டாப் டைம் யூடியூபர்ஸ் பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது எல்லாமே அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டையும் அவங்களோட ஆக்டிவ்னஸையும் வச்சு ரெடி பண்ணப்பட்ட ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறனால இதுல பின்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாள் நம்மளுடைய மிஸ்ட்ரி த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு மிஸ்ட்ரி த்ரீ சிக்ஸ்டி சேனல் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இருக்கக்கூடியது டுடே ட்ரெண்டிங் ட்ரோல் மீன்ஸ் அப்படின்னாலே மக்கள் மனசுல முதல்ல இருக்கக்கூடியது டுடே ட்ரெண்டிங் தான் அன்னைக்கு சுச்சுவேஷன் நடக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயத்தை ட்ரோல் பண்றதுல மிகப்பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு முதல் காரணம் ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இப்போ மக்கள் மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷன்ல எந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றாலும் மக்கள் முதல்ல தேடி போகக்கூடியது டுடே ட்ரெண்டிங்கோட அந்த மீம்ஸ் தான் தேடி போவாங்க அந்த அளவுக்கு மக்களோட மனசுல முதல் இடம் பிடிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது தமிழ் டாக்கிஸ் தமிழ் டாக்கிஸ் அப்படினாலே ப்ளூ சட்டா அப்படிங்கறதே அவருடைய ட்ரெண்ட் மார்க் ஆயிருச்சு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இருக்கக்கூடிய முதல் ரிவியூ சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா

கேங்க் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் வீடியோ போடலை ஆனால் ஒன்பது மாதம் கழிச்சு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணார் முதல் வீடியோக்கு மட்டுமே லைக் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரம் லைக் வந்து வந்தது அடுத்த வீடியோக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லைக் மட்டுமே வந்தது அந்தளவுக்கு மக்களோட மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்கிறது தான் ரிசிபீடியா ரிசி கேங் நம்மளால மிகப்பெரிய கெத்து தான் அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது பரிதாபங்கள் பரிதாபங்கள் அப்படின்னு கோபி சுதாகர் இவங்களோட காம்பினேஷன் தான் அதுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஒன் நைன் டூ மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இயங்கக்கூடிய மிகப்பெரிய காமெடி சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா பரிதாபங்கள் அவங்க பண்ணக்கூடிய ட்ரோல் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் இருக்கும் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனுக்கு இருந்து இவ்வளோ அழகாக வந்து ஒரு எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்றதுல எடிட்டிங்லையும் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது ஜம் கட்ஸ் ஜம் கட்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஹரிபாஸ்கர் தான் 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 ஞாபகத்துக்கு வருவார் ஹரிபாஸ்கர் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அவர் தனி மனுஷனாக அதை பண்ணுறதான் அந்த சேனலுக்கான மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபரோட இப்போ ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது ஜம் கட்ஸ் அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய சேனல் மினிட்ஸ் மிஸ்ட்ரி அந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு லிஸ்ட்லையும் இல்லாமல் இருந்தது இந்த மினிட்ஸ் எம் மிஸ்ட அவங்களோட வாய்ஸ் தான் வேற லெவல் அவங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவங்களோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே பஞ்சாவது இடத்துல வந்திருக்காங்க அடுத்து முதலிடத்துக்கு வருவதற்காக மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது இரும்மசானின்னு சொன்னாலே விஜய் ஹரிஜா இவங்க ரெண்டு வருட ஆக்டிங்னா தான் அதில் வேற லெவல் இருக்கக்கூடியது

மேயர மாடை நக்கரமாடுக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சுரிஞ்சு விட்டேடா அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரோ கேட்டனே அட்லீஸ்ட் ஒரு லைக்னாலும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த சேனலுக்கு வரவங்களோட எண்ணிக்கை மிக அதிகம் அந்த அளவுக்கு அவங்க மக்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய கொங்கல் தமிழ் மட்டும் இல்லாமல் பேக் டு ஸ்கூல் சீரிஸ் போட்டாங்க அந்த சீரீஸில் தான் வேறு லெவலில் அந்த சேனல் வந்து மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டை வந்து பிடிச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் முதல் இடத்துல சொல்லப்பட்ட மதன் கௌரி வந்து சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டில் ரெண்டாவது தான் சொல்லணும் ஏன்னா த்ரீ பாயிண்ட் டூ நைன் மில்லியன் சப்ஸ்கிரைபரோட ரெண்டாவது இடத்துல இருக்கார் அவரோட ஆயிரமாவது வீடியோவை வந்து நேற்று தான் அப்லோட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே ஒரு தனி மனிதன் ஆயிரம் வீடியோவை கிரியேட் பண்ணி அதற்கு கண்டென்ட் எடுத்து அதை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மத்திலையும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை விட அதிகமான சப்ஸ்கைபர் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கண்டிப்பாக இவருடைய திறமையை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா மதன் கௌரி முதலிடத்தில் இருக்கக்கூடியது எப்பயும் போல நம்மளுடைய மைக் செட் மைக் செட்டில் இப்போ இருக்கக்கூடிய வீடியோ கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே பண்ணுதான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இடையில அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது அதனால் மொத்த வீடியோ அவங்க டெலிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆல்ரெடி டென் மில்லியன் ஃபிஃப்டீன் மில்லியன் போன வீடியோ ஒன் மில்லியன் போன வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி அதை ரீ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருந்தாலும் எந்த ஒரு வீடியோவுமே ஒன் மில்லியன் டூ மில்லியன் வியூஸ்க்கு வந்து குறஞ்சதே கிடையாது அதே மாதிரி லைக்ஸும் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் லைக்ஸுக்கு குறைஞ்சதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீராம் சிவரஞ்சினி அவங்களோட காம்பினேஷன் வந்து வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் இந்த முதல் பத்து இடத்துக்கு வரதுக்கு இன்னும் நிறைய சேனல் போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் கனாடா நியூஸ் தமிழ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் வந்து இன்னும் இருக்காங்க அவங்க எல்லாருமே அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளனாலும் அந்த முதல் பத்து இடங்களில் பிடிப்பாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம் ஃபிஸ்டில் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டாப் சேனல்ஸ் எது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்